ஹாய் எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பீகிள் பற்றி தான். பீகிள் 9 to 11 கேஜிஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. 12 to 15 இயர்ஸ் வரைக்கும் வாழும் அண்ட் 41 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வளரலாம். இது எல்லாமே வந்துட்டு அப்ராக்சிமேட்டான சைஸஸ் தான், எதுவுமே எக்ஸாக்ட் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே கீழே கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பீகிள் சொல்ல போனீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் சைஸ் டாக் தான், ரொம்ப பெரிய டாக் கிடையாது, ஒரு ரொம்ப ஷார்ட் வெரைட்டி டாக் அண்ட் நல்ல ஒரு குட் டெம்பர்ட் டாகும் கூட. பீகிள் அப்படின்ற நேம்லேருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீக்லிங்னு சொல்லுவாங்க. பீக்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன்ஷியன் பீரியடில் இதை ரேபிட்ஸ் அண்ட் ஹேர்ஸ் வந்துட்டு வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கேரக்டர் அப்படின்றத மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து சின்ன சின்ன பெட்ஸ் கூட வளர்க்குறதுனா அட்வைசபிள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ரேபிட்ஸ், ஹாம்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி பெட்ஸ் கூடலாம் வளர்க்குறது அட்வைசபிள் கிடையாது. பட் கேட்ஸ் கூட வளர்க்கலாம், கேட்ஸ் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதை வந்து ஒரு சென்ட் ஹவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேட்டையாடுறது வந்துட்டு வாசனை மூலியமாக வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு டாக் ப்ரீடு. இது அனிமல் பிரேவரி அவார்ட் கூட ஒரு இயரில் வாங்கியிருக்கு. அண்ட் இதை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரெயினே பண்ண முடியாதுன்னு கிடையாது, நம்ம எஃபோர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணலாம். இது ஒரு டிடெக்ஷன் டாக். அதாவது டிடெக்ஷன் டாக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இல்லீகல் ட்ரக்ஸ், கரன்சி, பிளட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹார்பர் அந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்மெல் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து டிடெக்ஷன் டாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலி ஒரு சென்ட் ஹவுண்ட் அப்படின்றதுனால இது டிடெக்ஷன் டாகாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு சில இடத்துல லேப் டாகாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அண்ட் தென் இது ஒரு ஷோ ப்ரீட். இதோட ஷோ ப்ரீட் வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ரேட்டில் கூட இருக்குது, லேக்ஸில் கூட இருக்குது. பட் இதோட ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்த்தா 15,000 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்லெப்சி, ஹைப்போதைராய்டிசம், டார்ஃபிசம், வீக்னஸ் இன் லெக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. பட் இது எதுக்குமே ஃபீல் பண்ண வேணா, ரொம்ப ரேராக தான் வரக்கூடிய டிசீசஸ் தான் இது எல்லாமே. அதே மாதிரி இந்த ப்ரீடில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு இன்ஹெரிட்டட் டிசீஸ் அப்படின்றது வந்துட்டு கிடையவே கிடையாது. இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஹேர் ஷெட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப ரேராக தான் ஷெட் ஆகும், ஷெட்டே ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு லோ ஷெடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஷெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அண்ட் அதே மாதிரி ஃபீமேல் குட்டி போட்டு அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் வந்துட்டு ஹேர் ஷெட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல், இதுக்காக ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, அதுவாக சரியாயிடும். அண்ட் வந்து குட்டி போடுறது 6 குட்டி வரைக்கும் போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாக்ஸ் இல்லைனா கேட்ச் பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது பெட்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கூட கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.